சொத்து பிரச்சனை, தகாத உறவு, கடும் ஆத்திரத்தில் இருந்த இளைஞன், காணாமல் போன சிறுவன், ஸ்பீக்கர் பாக்ஸில் இருந்த சடலம், குற்ற வாக்குமூலத்தில் அதிர்ச்சி, காதிகளங்கும் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது திருப்பாலப்பந்தல் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் குருமூர்த்திக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 வயதில் திருமூர்த்தி என்ற ஆண் குழந்தை இருந்துள்ளது. இந்நிலையில் குருமூர்த்தி தனது கூலி வேலையில் கிடைக்கும் வருமானத்தில் தனது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தார். மேலும் இவர்களுடன் குருமூர்த்தியின் தம்பியான ராஜேஷும் வசித்து வந்தார். அண்ணன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த ராஜேஷ் சரக்கு ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் வசித்து வந்தாலும் அவர்களுக்குள் சொத்து பிரிப்பது தொடர்பாக நீண்ட காலமாக மனக்கசப்பு இருந்து வந்திருக்கிறது. இதற்கிடையில் எப்போதும் துரு துருவென இருக்கும் சிறுவன் திருமூர்த்தி கடந்த 17ஆம் தேதி மாலை 6 மணியளவில் தனது வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போயுள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த அவனது பெற்றோர் திருமூர்த்தியை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் பதட்டமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து திருப்பாலப்பந்தல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குழந்தை காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுவன் திருமூர்த்தியை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். இந்த விவகாரத்தில் 4 நாட்கள் ஆகியும் போலீசார் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே வேளையில் தனது மகனை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அந்த 4 நாட்களை கடந்து வந்தனர். இத்தகைய சூழலில் குருமூர்த்தியின் வீட்டுக்குள் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கி உள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சிறுவன் திருமூர்த்தியின் பெற்றோர் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருட்களையும் கலைத்து தேட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் குருமூர்த்தியின் தம்பியான ராஜேஷ் இருக்கும் இடத்திலிருந்தே அதிகப்படியான துர்நாற்றம் வீசியுள்ளது. அப்போது அவர்கள் உள்ளே சென்று தேட முயன்ற போது பூனை அல்லது பெருச்சாளி ஏதாவது இறந்திருக்கலாம் என ராஜேஷ் சொல்லியுள்ளார். அதன் பிறகு அவர்களும் தேடுவதை நிறுத்தியுள்ளனர். அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து ராஜேஷ் வீட்டை விட்டு வெளியே சென்ற சமயத்தில் மீண்டும் அவருடைய அறைக்குள் புகுந்து சோதித்துள்ளனர். அப்பொழுது அங்கிருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்றிலிருந்து அதிகளவில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை உடைத்து பார்த்திருக்கின்றனர். அந்த 1 நிமிடம் குருமூர்த்தி ஜெகதீஸ்வரி தம்பதியினரின் உயிரே குறைந்து விட்டது. 4 நாட்களாக காணாமல் போயிருந்த சிறுவன் திருமூர்த்தி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் உயிரிழந்த நிலையில் அடைத்து வைக்கப்பட்டு கிடந்தான். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனை அடுத்து அழுகிய நிலையில் கிடந்த குழந்தையின் சடலத்தை மீட்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறியது அங்கிருந்தவர்களை பதற வைத்தது. இந்த நிலையில் இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து சிறுவன் திருமூர்த்தி ஸ்பீக்கர் பாக்ஸில் சடலமாக இருந்த விவகாரத்தில் ராஜேஷ் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாத ராஜேஷ் பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார். இதை கேட்ட போலீசார் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். குருமூர்த்தியின் மனைவியான ஜெகதீஸ்வரியும் அவரது தம்பியான ராஜேஷும் ஆரம்பத்தில் காதலர்களாக இருந்து வந்தனர். இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நேரத்தில் ஜெகதீஸ்வரிக்கும் குருமூர்த்திக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் குருமூர்த்தியுடன் ஜெகதீஸ்வரிக்கு திருமணம் நடந்த பிறகும் ராஜேஷுடன் நெருக்கமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக குழந்தை திருமூர்த்தி இருந்ததால் இது ராஜேஷிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் சொத்து பிரச்சனையில் அண்ணன் குருமூர்த்திக்கும் ராஜேஷிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது.
ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராஜேஷ் வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து குழந்தையை கழுத்தை நெறித்து கொலை செய்து ஸ்பீக்கர் பாக்ஸில் அடைத்து வைத்ததாக தெரிவித்துள்ளார். அதன் பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் சடலத்தை வெளியே கொண்டு போட்டுவிடலாம் என எண்ணியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் கொலையாளி ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அது மட்டுமின்றி சிறுவன் கொலையில் தாய் ஜெகதீஸ்வரிக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தற்போது தகாத உறவாலும் சொத்து பிரச்சனையினாலும் சொந்த சித்தப்பாவே மகனை கொலை செய்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.